வணக்கம் அனைவருக்கும். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் எப்படி விநாயகரை டெக்கரேட் பண்ண, வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு பூ வச்சு எவ்வளோ அழகாக சிம்பிளாக 10 மினிட்ஸில் டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு ஈவினிங் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாயில் இந்த மாதிரி ஈஸியாகவே கிடைக்குது, அதை வாங்கிக்கோங்க. ஒரு நீடில் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அழகாக சின்ன எவ்வளோ சின்ன நீங்கள் பூ வைக்கிற பாத்திரமாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பூ அந்த பவுலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூ செட் பண்ணிக்கோங்க. சாமந்தி பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுக்கு நடுவில் ஒரு ரோஸ் வச்சா சூப்பரான ஒரு ஃப்ளார் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. 2 மினிட்ஸ் தாங்க இதுக்கு ஆகும். அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது ஸ்க்ரீன் கிளாத் இருக்கும் இல்லை காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா இந்த டபுள் சைட் டேப் வச்சுட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. 3 பிளேஸஸ் ஸ்டிக் பண்ணால் போதும், சூப்பரான பேக்ரவுண்ட் ரெடி ஆயிரும் உங்களுக்கு. இனியும் வேறு கலர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருந்ததை இந்த கலரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க, பூ எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுட்டுனா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். டேபிளையும் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அழகாக இந்த மாதிரி பிளேட் இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அருகம்புல் கட்டுறது எப்படின்னு பார்த்துக்கலாங்க. கருகம்புல் கட்டுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டக்குனு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடையில் ஒரே இதாக கட்டி கொடுப்பாங்க, அதை சின்ன சின்ன பீஸாக எடுத்துகிட்டு ஒரு 11 அருகம்புல் 13 இந்த மாதிரி ஒத்த படையில் வச்சு கட் பண்ணுங்கள். ஒன்றுனா தனியாக கட் பண்ணி த்ரெட்டில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு அருகம்புல் ரெடியாயிரும் டெக்கரேஷனுக்கு. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் அருகம்புல் அடிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல விட்டிங்களோ அந்த இடத்துல மாவிலையில் வச்சுக்கோங்க. நீங்கள் வெத்தலை வேணால் கூட வச்சுக்கலாம். எது வேணாலும் மாவில வைக்கும்போது உங்களுக்கு பிள்ளையார் நடுவில் வைக்கும்போது ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ கணபதியை நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுற்றியும் சாமந்தி பூ வச்சுடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, 2 மினிட்ஸ் போதும். ஆனால் உங்களுக்கு ஒரு திருப்தியான பூஜை பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மா இலைக்கு மேலே ரெட் ரோஸஸ் வச்சுக்கோங்க. இல்லை வேறு கலர் ரோஸ் இருந்தால் கூட ஆல்டர்னேட்டிவாக கலர் கான்ட்ராஸ்டாக வச்சுக்கோங்க. இப்போ அருகம்புல் மேலே மிடில் எல்லோ ரோஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு கலர் ரோஸ் இருந்ததுன்னா கூட இன்னும் அட்ராக்டிவாக காமிக்கும். என்கிட்ட இருந்ததுனால இந்த ரோஸ் வச்சுட்டேன். அடுத்து நாங்கள் வீட்லேயே கணபதி பண்ணியிருந்தோம், அந்த கணபதியும் எடுத்து அதுக்கும் பூ வச்சாச்சு. வாழைப்பழம் கண்டிப்பாக வைக்கணுங்க, ஒரு சீப்பு வச்சுக்கோங்க. அதோட என்னென்ன ஃப்ரூட்ஸ் வைக்க விரும்புகிறீங்களோ அந்த ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. விநாயகருக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸாக வைக்கிறது ரொம்பவே நல்லது. வெத்தலை பார்க்க கண்டிப்பாக வைக்கணுங்க. வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்கு இல்லை மண் விளக்கு எது வேணாலும் ஏற்றுக்கலாங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த விளக்கு ஏற்றிடுங்க. இப்போ சிம்பிளான சூப்பரான அழகான விநாயகர் சதுர்த்தி டெக்கரேஷன் எப்படி பண்ணால் போதுங்க, உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்குன்னு நீங்கள் கடையில் போய் டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. நீங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் டெக்கரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டெக்கரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் என்னென்ன நைவேத்தியம் பண்ணுறீங்களோ மெயினாக கொழுக்கட்டை பண்ணணுங்க. அதோட உங்களுக்கு எது செய்ய முடியுதோ அதை வச்சு சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.